மொத்தமாக தமிழ்நாட்டில் விளைநிலங்களை கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்க வேண்டும் உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட்டுகளோடு கைகோர்த்துக் கொண்டு காவிரி நீரை பெற்றுத்தர மறுக்கிறது. முல்லைப் பெரியாறு அணையில் தண்ணீரை உரிய முறையில் உயர்த்துவதற்கு மறுக்கிறது. கேரள அரசாங்கம் புதிய அணை கட்டுவதற்கு எடுக்கிற முயற்சியை தடுத்து நிறுத்த முதலமைச்சர் முன்வரவில்லை, மௌனமே பகுதியாக சொல்கிறார். பாலாற்றின் குறுக்கு ஆந்திர அரசு அணை கட்டி வருகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக நீராதாரங்களையும் அழித்துவிட்டு சிப்காட்டிற்கு விளைநிலங்களை கைப்பற்றுவோம் என்கிற பெயரில் விவசாயிகள் மீது குற்றச்சட்டம் போட்டு அழிவுபடுத்த முயற்சிக்கிறார். இங்கே இருக்கிற கெல்டா விவசாயிகளை நிலக்கரி ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் உள்ளிட்ட பேரழிவு திட்டங்களுக்கு விளைநிலங்களை உலக பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதற்காக காவிரி நீரை பெற்றுக் கொடுப்பதற்கு மறுக்கிறார். காவிரி நீரை கொடுத்தால்தான நிலங்களை தரமாட்டாய், எனவே தண்ணீரை கொடுக்க மறுத்தால் விளைநிலங்களை விட்டு வெளியேறி விடுவாய், நிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கலாம் என்கிற வக்கிரபுத்தியோடு முதலமைச்சர் செயல்படுகிறாரோ என்று அச்சத்தோட்டுகிறது. காரணம், ஏற்கனவே மீத்தேனுக்கு ஒப்பந்தம் போட்டவர், டெல்டாவை அழிப்பதற்கு ஒப்பந்தம் போட்டவர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்பதை இன்றும் டெல்டா விவசாயிகள் மறக்கவில்லை, மன்னிக்கவில்லை. எனவே மீண்டும் இந்த நிலைக்கு தள்ளப்படுமையானால் வருகிற 2026 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு விவசாயிகள் ஒன்றுபடுவார்கள். எப்படி இந்திய அளவில் மோடிக்கு எதிராக ஒன்றுபட்டு விவசாயிகள் வாக்களித்து அவர்களை அவருக்கு ஆட்சி நடத்துவதற்கு தகுதியில்லை என்று நிரூபித்திருக்கிறார்களோ அதே நிலை திமுக அரசுக்கும் ஏற்படும், மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை எச்சரிக்கை சொல்லித்தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்துகிறோம். சார், விவசாய சங்கம் சார்பில் ஏதாவது முதல்வர் சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்கீங்களா? விவசாயி முதலமைச்சர் கண்டாலே வெறித்து ஓடுறாரு. அவரையும் நாங்க சந்திக்கணும், அவர் வேலையை அவர் பார்க்கணும். நாங்க சொல்லிதான் செய்யணும்னு இல்ல, அவர் செய்ய மறுக்கிறார்னு உங்க மத்தியில் நின்று சொல்றோம். இதை காதல வாங்கி அவர் செய்யலன்னா அவரை போய் சந்திச்சு ஒரு சால்வை போட்டதுனால எங்களுக்கு ஒரு மன திருப்தியா? அதனால நாங்க முதலமைச்சர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்கள்கிட்ட வாக்களிக்கிற தகுதியும் வீரமும் அதற்கான முழு மன துணிவும் எங்கள்கிட்ட இருக்கு. அதனால அவரு எங்களை நாடி வாக்கு கேட்க வருகிற போது அவருக்கு நாங்கள் பதிலீடு கொடுப்போம். எங்களை இன்னைக்கு அவர் அவமதிக்கலாம், சந்திக்க மறுக்கலாம், அழைத்து பேச மறுக்கலாம், எங்கள் கோரிக்கைக்கு மதிப்பளிக்க மறுக்கலாம். ஆனால் அவர் எங்களை வாக்கு கேட்க இருக்கிற போது ஒன்றுபட்டு நாங்கள் அவருக்கு எதிராக வாக்களிப்பதை நாங்கள் முன்னணி பார்த்திருவோம். கர்நாடக துணை முதல்வர் வந்து நாங்க இந்த அணையை மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக மக்கள் முழு எதிராக இருக்கிறார்கள். அந்த அணை கட்டப்பட்டால் கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 50 லட்சம் குடும்பங்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அழியும் என்பதால் கனகபுரா தொகுதியில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமாருடைய சகோதரர் ரவி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தொகுதியில் நீண்ட நாட்களாக அவர் MPயாக செயல்பட்டார். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு சிவகுமார் வேகமாக நடைபெறுகிற போது அங்கே பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அவரது சகோதரர் ரவி இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் கர்நாடகாவின் நிலை. தமிழ்நாடு முதலமைச்சர் உலகத்தையே புரிந்து கொள்ளாமல் அவர் விவசாயிகளை அவங்களை தோற்கிறார். கேரளாவில் சோமண்ணாவிற்கு ஜல்சக்தி துறை இணையமைச்சர் பதவியை போடி கொடுத்ததன் மூலம் தென்னிந்தியாவுடன் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கிறார். ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா உட்பட மத்திய நமது மத்திய மண்டலமாக இருக்கிற மகாராஷ்டிரா உட்பட இந்த தென்னிந்தியாவோடு நீராதார பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் தீவிரமடைந்து வருகிற நிலையில் கர்நாடகா தான் இத்தனை மாநிலங்களுக்கும் எதிரியாக இருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடகாவை சார்ந்த ஒருத்தர் சோமண்ணா மத்திய அரசுடைய ஜல்சக்தி துறைக்கு இணையமைச்சராக கொடுத்திருப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை சீர்குலைக்க, அமைதியை ஒற்றுமையை சீர்குலைக்க பிரதமர் முன்வைத்திருக்கிறார் என்பது வெளிப்பட்டிருக்கிறது.